கடலூர் மாவட்டம் காட்சிமன்னார் கோயில் பேரூராட்சிக்கு உட்பட்ட கடைவீதியில் கொரோனா தடுப்பூசி போடாத நபர்கள் கடை நடத்தவோ கடையில் பணிபுரியவோ அனுமதி கிடையாது என பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆணைக்கிணங்க வட்டார மருத்துவ ஆளுநர் டாக்டர் வெங்கடேசன் தலைமையில் டாக்டர் அருள்மொழி தேவன், டாக்டர் தங்கதுரை, டாக்டர் அமுதன் ஆகியோர் கொண்ட மருத்துவ குழு தலைமையில் 3 குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு கடையாக சென்று தடுப்பூசி போடாத நபர்களை கண்டுபிடித்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகுந்த ஆர்வத்துடன் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். இந்த மருத்துவ குழுவினருடன் பேரூராட்சி நிர்வாகம் ஈடுபடுத்திக் கொண்டு கொரோனா நோய் தடுப்பு ஊசி அவசியத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தது. பொதுமக்கள் அனைவரும் இந்த தடுப்பூசி பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அனைவரும் நோய் தடுப்பூசியை போட வைத்தனர். மருத்துவ குழுவினருடன் சுகாதார பணியில் துப்புரவு ஆய்வாளர்கள் துரைராஜ், சுகாதார ஆய்வாளர் செந்தில் மற்றும் தமிழரசன், சுகாதார செவிலியர்கள் செந்தில்குமார், குமுதா, சுகாதார பணியாளர்கள் மணி, ஜெயகுரு ஆகியோர் பணியில் ஈடுபடுத்திக் கொண்டனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.